ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யுவராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 11 நிஃப்டி அண்ட் பேங்க் டெய்லி டூ ஸ்ட்ரக்சர் பார்த்துலாம். லைக் அதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் இந்த மார்க்கான் சொல்லி பார்க்கும்போது, டவுசன்ஸை பொறுத்தளவு மார்க்கெட் நல்ல ஒரு புள்ளி ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கான். லைக் இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு மார்க்கெட் 78 ரீச் பண்ணுறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குது. ஸோ ரீட்டர்ஸ் லெவலை பொறுத்தளவு நான் ப்ரீவியஸ்லேருந்து கரண்ட் லோ கொடுக்குறேன். மார்க்கெட் கரண்ட்லி 35,730 இருக்கான். ஸோ இந்த ஜோனை கட் பண்ணும்போது 78 ஆனால் 36,019 ரீச் பண்ணுறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குது. ஸோ மார்க்கெட் அந்த ஜோனில் ஒரு சின்ன கன்சல்டேஷன் கொடுக்கலாம். ஸோ அந்த கன்சல்டேஷன் சஸ்டெயின் ஆச்சுன்னா லைக் நல்ல ஒரு ரேலி நடக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குது. ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவு மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன் கொடுத்துட்டு 78 ரீச் பண்ணலாம். 78 ஒரு மைனர் கரெக்ஷன் கொடுக்கலாம். ஓகே, S&P 500 அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். லைக் S&P 500 பொறுத்தளவு மார்க்கெட் நல்ல ஒரு புல்லி ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு ரெண்டு வேரியேஷன் எடுக்கலாம். லைக் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகாமல் ஃபர்தராக மார்க்கெட் கீழே வரும் பட்சத்தில் இது ஃப்ளாட் கரெக்ஷன் எடுக்கலாம். ஃப்ளாட் கரெக்ஷனை பொறுத்தளவும் ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதா இண்டிகேட் பண்ணுது. லைக் இந்த இடத்துல ஒரு மைனர் கன்சல்டேஷன் ஒரு 38% கரெக்ஷன் கொடுத்துட்டு ஃபர்தராக ப்ரீவியஸ் ஹை கட் பண்ணும்போது மார்க்கெட் ரெண்டு கன்ஃபியூஷன் நடக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு மார்க்கெட் மேலே போகிறதா இண்டிகேட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி மேலே போச்சுன்னா எவ்வளோ தூரம் போகலாம்னு சொல்லி பார்க்கும்போது, நான் ப்ரீவியஸ் ஹைலேருந்து கரண்ட் லோக் எடுக்கிறேன். மார்க்கெட் 61 ரேஞ்சில் இருக்கான். ஸோ 61 கட் பண்ணும்போது 78 46-80 ரீச் பண்ணுற ப்ராபிலிட்டி நிறையா இருக்குது. ஓகே, சிங்கப்பூர் நிஃப்டி அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். லைக் சிங்கப்பூர் நிஃப்டியை பொறுத்தளவு ப்ரீவியஸ் நம்ம கரெக்ஷன் வேரியேஷன் தான் பார்த்துருக்கோம். அஸ் பர் த வேவ் ஸ்ட்ரக்சர் படி மார்க்கெட் கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கான். ஸோ இதுக்கான ரீட்டர்ஸ் லெவலை பொறுத்தளவு ப்ரீவியஸ் ஹைலேருந்து கரண்ட் லோக் எடுக்கிறேன். மார்க்கெட் 61 கட் பண்ணனால 78 ரீச் பண்ணுறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குது. ஸோ வரக்கூடிய நாட்களில் ஒரு சின்ன டேக் ஆஃப் கொடுக்கலாம். லைக் இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு இந்த இடத்துல ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு ஃபர்தராக பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் இந்த லோவை கட் பண்ணும்போது தான் நமக்கு ஃபர்தராக கரெக்ஷன் வர்றதுக்கான இன்டிமேஷன் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷ் நேச்சரில் இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குது. லைக் ஓவரால் குளோபல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு ஃபர்தராக மேலே போகிறதா இண்டிகேட் பண்ணுது. ஸோ நம்ம மார்க்கெட் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். லைக் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் ப்ரீவியஸ் நம்ம கரெக்ஷன் வேரியேஷன் தான் பார்த்துருக்கோம். லைக் இது 0 இருக்கும், ஏ பி லைக் நமக்கு சி கீழே வர வேண்டிய இருக்குது. ஸோ அதுக்கான சப்வே பார்க்கும்போது நமக்கு இது ஃபர்ஸ்ட் வேவ் எடுத்துருந்தோம். கரண்ட்லி நடக்கக்கூடிய வேவ் செகண்ட் வேவ் எடுத்துக்கும். லைக் செகண்ட் வேவை பொறுத்தளவு ப்ரீவியஸில் நமக்கு 5 ஸ்ட்ரக்சர் இருந்ததுனால 78 ரீச் பண்ணலாம். மார்க்கெட் 78 கட் பண்ணக்கூடாது. மார்க்கெட் 78 கட் பண்ணும்போது ப்ரீவியஸ் ஹையை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஜிக்ஜாக் கரெக்ஷனை பொறுத்தளவு மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹையை ரீச் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹையை ரீச் பண்ணும்போது நம்ம வேவில் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுபடி பார்க்கும்போது நமக்கு இந்த ஓவரால் ரீட்ரேஸ்மெண்ட் லெவலுக்கு 78 ரீச் பண்ணுறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குது. அதாவது நான் ப்ரீவியஸ் ஹையிலேருந்து கரண்ட் லோக் எடுக்கிறேன். மார்க்கெட் 78 கட் பண்ணிச்சுன்னா வரக்கூடிய நாட்களில் இந்த ஸ்ட்ரக்சருக்கு 18,000 ரீச் பண்ணுறதுக்கான ப்ராபிலிட்டி நிறையா இருக்குது. லைக் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவு நமக்கு ஒரு 3 ஸ்ட்ரக்சர் முடிஞ்சது. அஸ் பர் த வேவ் போடி மார்க்கெட் கீழே தான் வரணும். லைக் கரெக்ஷனை பொறுத்தளவு எங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லி பார்க்கும்போது மார்க்கெட் இந்த லோவை கட் பண்ணும்போது தான் நமக்கு கரெக்ஷனுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் இந்த ராலியை பொறுத்தளவு நல்ல ஒரு புல்லிஷ் ராலி தான். இந்த ராலிக்கு ஒரு 38% கரெக்ஷன் கொடுத்துட்டு ஃபர்தராக மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் கொடுக்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்னோட சஜஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸ் லோலேருந்து கரண்ட் ஹைக் எடுக்கிறேன். அதாவது நான் இந்த லோக்கு எடுத்திருக்கேன், இந்த லோலேருந்து இந்த ஹைக் ரீட்டர்ஸ் லெவலில் எடுக்கிறேன். நாளைய மார்க்கெட் நியூட்ரல் ஆர் கேப் டவுன் ஓப்பன் ஆகி இன்னைக்கான க்ளோசிங்கை கட் பண்ணிச்சுன்னா ஃபர்தர் 20th 38% கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் 38 கட் பண்ணும்போது தான் நமக்கு கரெக்ஷன் கன்ஃபர்மேஷன் ஆகும். 38 கட் பண்ணும்போது 50 and 61 ரீச் பண்ணுறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் 38 நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்ததுன்னா வரக்கூடிய நாட்களில் ப்ரீவியஸ் லோ சொன்ன மாதிரி ஓவரால் ரீட்டர்ஸ் 78 18,000 ரீச் பண்ணலாம். லைக் அதர் வேரியேஷனை பொறுத்தளவு மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் கொடுத்து இந்த 78 கட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக இன்னொரு டேக் ஆஃப் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ரீட்டர்ஸ் லெவலை பொறுத்தளவு நான் இந்த ஹையிலிருந்து இந்த லோக்கு எடுக்கிறேன். மார்க்கெட் 78 ஒரு சின்ன கன்சல்டேஷன் கொடுக்குறோம். 78 கட் பண்ணும்போது ஹார்மோனிக் லெவல் 17,709 17,727 ஒரு மைனர் கரெக்ஷன் கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு கன்சல்டேஷன் எடுக்கலாம். லைக் இந்த ஜோனில் மார்க்கெட் ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு அகெயின் இந்த ஹையை கட் பண்ணிச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை ரீச் பண்ணலாம். அதாவது 17,794 ரீச் பண்ணுறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குது. இந்த ஜோனை பொறுத்தளவு இந்த கரெக்ஷனுக்கான ரீட்டேஷன் லெவலை பொறுத்தளவு நம்ம ப்ரீவியஸில் பார்த்தோமா தான் இந்த லோக்கும் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற இந்த ஹைக்கும் ரீட்டேஷன் லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா மினிமம் 23 ரீச் பண்ணுறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குது. லைக் நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாளைக்கு மார்க்கெட் இந்த 78 கட் பண்ணும்போது ஹார்மோனிக் லெவலான 17,709 17,727 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது நமக்கு ஹார்மோனிக் ஜோனாக இருக்கும். மார்க்கெட் இந்த ஜோனை ரீச் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த கரெக்ஷனை பொறுத்தளவு இந்த பியில் கூட லோலேருந்து லைக் இந்த ஹையில் ஃபார்ம் ஆகிற கேண்டிலோட ஹைக்கு எடுத்தோம்னா மினிமம் 23 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 17,758 ரீச் பண்ணலாம்.
மார்க்கெட் அந்த மாதிரி கீழே வந்தாலும் அகெயின் மேலே தான் போகும். ஸோ அந்த மாதிரி மேலே போகும் பட்சத்தில் லைக் இந்த ஹார்மோனிக் லெவலில் கட் பண்ணால் தான் ஃபர்தராக நம்ம லாங் போர்ஷன் எடுக்கணும். ஸோ அதுக்கான டார்கெட்டை பொறுத்தளவு மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹையை ரீச் பண்ணக்கான ப்ராபிலிட்டி இருக்கு. ஓகே, பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லைக் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு மார்க்கெட்டை நீங்கள் நல்ல ஒரு ராலி கொடுத்துருந்தான். ஸோ ஹார்மோனிக் லெவலேருந்து ஒரு மைனர் கரெக்ஷன் கொடுத்துருக்கான். லைக் இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு நிஃப்டியில் பார்த்த மாதிரி தான் மார்க்கெட் இந்த லோவை கட் பண்ணும்போது தான் நமக்கு கரெக்ஷனுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் புல்லி ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். கரெக்ஷனுக்கான ரீட்டேஸ்மெண்ட் லெவலை பொறுத்தளவு நான் இந்த லோவிலிருந்து இந்த ஹைக்கு இருக்கிறேன். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரை நியூட்ரல் ஆர் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா இமீடியட் டார்கெட்டை பொறுத்தவரை 23 38 819 ரீச் பண்றதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கு. மார்க்கெட் 23 கட் பண்ணிச்சுன்னா 38 638 63 38 585 ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இந்த ஜோனை பொறுத்தவரை நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனா இருக்கும். மார்க்கெட் இந்த 38 கட் பண்ணாதான் ஃபர்தரா கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லைக் இந்த இடத்துல என்னோட எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்தளவு மார்க்கெட் ஒரு 3-way ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு ஃபர்தரா ஒரு புல் பேக் கொடுக்கறதுதான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லைக் இதே புல் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு மார்க்கெட் இந்த ஹார்மோனிக் லெவலில் கட் பண்ணாதான் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மார்க்கெட் எப்போ இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுதோ ஃபர்தராக நம்ம லாங் போர்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கான டார்கெட்டை பொறுத்தளவு இந்த ப்ரீவியஸ் ஹைன்றது நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதாவது 39424 நமக்கு இமீடியட் டார்கெட்டாக இருக்கும். மார்க்கெட் அந்த ஜோனை கட் பண்ணும்போது 39697 ரீச் பண்ணுறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கு. லைக் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு என்னோட சஜஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு மைனர் கரெக்ஷன் கொடுத்துட்டு ஃபர்தராக மேலே போகும் பட்சத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ராலி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மார்க்கெட் இந்த இடத்துல நாளைக்கு ஓப்பனிங்லேயே இந்த ஹையை கட் பண்ணிச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையில் ஒரு நல்ல கன்சல்டேஷன் கொடுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ எதுவும் டவுட் வந்தால் கமெண்ட்ஸ் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.